வெல்கம் டு தி சேனல் விஷஸ் ஷேர். இன்னைக்கு நான் வந்து கிட்ட ஷேர் பண்ணப் போறேன். நம்மள நிறைய பேர் வந்து இப்போ வந்து கரெக்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே மெச்சோர்டாக இருக்கும். மெச்சோர்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறத விட நம்ம பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம வந்து இப்போ வந்து 25 தான் இருப்போம், 25 தான் இருப்போம், பட் பார்க்கறதுக்கு வந்து 35 மாதிரி நமக்கு தெரியும். நிறைய பேர் நம்மளை வந்து சொல்லி ஹர்ட்டும் பண்ணியிருப்பாங்க, நீ பார்க்கறதுக்கு 25 மாதிரி இல்லையே, பார்க்கறதுக்கு நீ ஏஜ் ஆன மாதிரி தெரியலையே, 35 ப்ளஸ் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 25 மட்டும் சொல்லல, இப்போ 20 இருக்கிறவங்களே பார்த்து 30 மாதிரி தெரியுற நீ அப்படின்னு கூட சொல்லி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் எதுக்கு அந்த மாதிரி சீக்கிரமாகவே நம்ம வந்து ஏஜ் ஆன மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேக் ஆஃப் மாய்ஸ்சரைசேஷன். ஈவன் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் கூட நிறைய பேருக்கு அவங்களோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. ஸோ தெரியாதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி, நம்ம மாய்ஸ்சரைசர் நம்ம போடுறோம், அப்புறம் என்ன, நம்ம வந்து ஃபேஸ் வந்து நம்ம வந்து கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுருவோம். பட் நம்ம அப்படி விடக்கூடாது. ஸோ இன்னொரு ஒரு காரணம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் வந்து ஏஜ் ஆன மாதிரி தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்கப்புறம் அன்ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம ஃபேஸ் வந்து ஏர்லியாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏஜ் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு இந்த ஃபேஸ் டல் ஆகுறது, இல்லை பிளாக்காக இருக்கிறது, இல்லை பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே இதுவும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விட நம்ம ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு மெச்சோர்டாக இருக்கிறது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம்னா, ரொம்பவே சிம்பிள். நீங்கள் கண்டினியூஸிங்காக இந்த ஒரு திங் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தண்ணி குடிங்க. நான் நிஜமா சொல்றேன், தண்ணி நீங்க குடிக்க உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸ்லேயே வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். செகண்ட் திங் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா தூங்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா தூங்கணும். தூங்குறத வந்துட்டு தூங்குற நேரத்தை நீங்க கம்மி பண்ணிட்டீங்கனாலே உங்க ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமாவே ஏஜ் ஆகிடும். ஏஜ் சீக்கிரம் ஆன மாதிரி இருந்தா நம்ம ஃபேஸ் வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு அன்அட்ராக்டிவ் ஆகிடும். ஸோ இது ஒரு காரணம். ஸோ நல்லா தூங்குங்க, எவ்வளோக்கு எவ்வளோ தூங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தூங்குங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு பியூட்டி ஸ்லீப் கொடுக்கணும், அதாவது 8 hours நீங்க வந்து டெய்லியும் கண்டிப்பா வந்துட்டு தூங்கணும். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லியும் வந்துட்டு ஒரு வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட் இதையாவது அட்லீஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அந்த வெஜிடபிள் வந்து நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு எது ஈஸியா உங்களால வாங்க முடியுதோ, உங்க அஃபோர்டபிலிட்டி, உங்களுக்கு ஏத்த மாதிரியான நீங்க வந்து வெஜிடபிள்ஸோ இல்ல ஃப்ரூட்ஸோ வந்து வாங்கி சாப்பிடலாம். டெய்லி ஒன்னு ஒன்னு சாப்பிட்டாலே போதும். ஸோ நீங்கள் நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும். ஸோ குவிக்காலாம் தெரியாது. நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன விஷயத்தில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2 months ஆச்சு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஹெல்த்துக்கும் ஹெல்த்தும் ஆச்சு, அட் தி சேம் டைம் உங்களுக்கு பியூட்டிக்கும் பியூட்டியும் ஆச்சு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரியாகவும் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே மெச்சோர்ட் ஆகும். ஸோ ஃபோனை பாருங்கள், பட் ரொம்ப பார்க்காதீங்க. முக்கியமாக இருட்டாக ரூம் வந்து இருட்டாக இருக்கிறப்போ வந்துட்டு போனை வந்து பார்க்காதீங்க. ஸோ இப்படி பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ரேஸ் வந்து நம்மளோட ஐஸையும் ஆகட்டும் இல்லை நம்ம ஸ்கின் ஆகட்டும் ரொம்ப டேமேஜ் பண்ணும் அந்த பர்டிகுலர் ரேஸ். ஸோ அதனால வந்துட்டு டார்க்காக இருக்கிற ரூமில் வந்துட்டு ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஃபேஸ் வந்து ஏஜ்டாக தான் தெரியும், டல்லாக தான் தெரியும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் கூட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்திலிருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு டாப்பிக்கெல்லாம் நான் வந்து என்ன அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கின்னுக்கு தேவை வந்து ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து நம்ம ஏஜ் விட பாக்குறதுக்கு ரொம்ப மெச்சோர்டா தெரியுது. சோ இதுக்கு வந்து டாபிக்ல நான் என்ன அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான நீங்க ஏதாவது ஒரு சிரம் இல்ல ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்ல எக்கச்சக்கமா இருக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கிறதுக்கு. சோ நீங்க வந்து ஹைலூரானிக் ஆசிட் வந்து உங்க ஸ்கின் கேர் ருட்டீன்ல வந்து நீங்க இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபேஸ் மசாஜ் பண்றது. ஃபேஸ் மசாஜிங் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான திங் எல்லாத்துக்குமே, எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு இந்த ஃபேஸ் மசாஜ் பண்றது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ஏஜிங் ப்ராசஸ் வந்து நடக்காமல் பார்க்கறதுக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் ஸ்கின் வந்துட்டு சீக்கிரமாக தொங்காமல், அதாவது அங்கங்கே வீங்கி 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 போன மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வந்துட்டு இந்த ஃபேஸ் மசாஜிங் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் மசாஜ் எப்படி பண்ணுறது எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு எலாபரேட்டாக எப்படி வந்து ஃபேஸ் மசாஜ் வந்து ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இப்போ வந்து என்னால் ஃபேஸ் மசாஜ்லாம் என்னால் அவ்வளோக்குலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு டைம் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஹைலரோனிக் ஆசிட் வாங்கி தனியாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் என்னால் அந்தளவுக்குலாம் என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்கின் சயின்ஸோட அலுவேரா ஜெல் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த அலுவேரா ஜெல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இ, அதுக்கப்புறம் ஜொஜோபோ ஆயிலும் இருக்குது. ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து வேற லெவலில் ஹைட்ரேட் பண்ணி வைக்கும், நல்ல மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும், அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் நல்லா ப்ளம் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த ஜொஜோபோ ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிச் இன் விட்டமின் இ, ரொம்ப அதிகமான லெவல் இதில் இருக்கனால என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன் கூட ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, ஒரு க்ளோவே இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அதுவும் இதில் ஜொஜோபோ ஆயில் இருக்கனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளம் பண்ணி காட்டும், ஒரு அழகான ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ இப்போ உங்களால் இங்கே பார்த்துட்டு இருக்க முடியல, ஸோ அந்த க்ளோ தான் வந்து இதுதான் கொடுத்துருக்கு. ஸோ வந்து ஜொஜோபோ ஆயில் வந்து இந்த ஒரு ஒர்க் தான் பண்ணும். ஹைலரோனிக் ஆசிட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணி வைக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1000 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து உங்கள் ஃபேஸில் அடித்தா எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் வந்து இந்த ஹைலரோனிக் ஆசிட் வந்து உங்களுக்கு தரும். தென் இதில் வந்து விட்டமின் பி அண்ட் இ இருக்குது, ஸோ இதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும், உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கேர் பண்ணிக்கும் இந்த விட்டமின்ஸ் எல்லாமே. ஸோ அலுவரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணி வைக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் என்ன என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஆயிலி ஸ்கின் தான் வந்துட்டு இந்த அலுவேரா ஜெல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப க்ரீஸியாக்காமல் உங்கள் நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஹைட்ரேட் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா மேட் லுக்காக வச்சுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க அலுவேரா ஜெல்ன்றது வந்து ஆயிலி ஸ்கினுக்கு மட்டும்தான், அப்படிலாம் கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்ஸும் வந்து தாராளமா அலுவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்துட்டு ஈக்குவல் பெனிஃபிட் தான் வந்து தரும். ஸோ அலுவேரா ஜெல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ஃபியூச்சர் பிம்பிள்ஸ் இருந்து காப்பாற்றும், தென் வந்து இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கனால அந்த பிம்பிள்ஸ் ஆக்னேஸ்லாம் வந்து நல்லா அமர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈவனான ஒரு ஸ்கின், அதாவது மேடும் பழமா இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்கின்லாம் வந்து ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அலுவேரா ஜெல். ஸோ அலுவேரா ஜெல் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து நீங்கள் நைட் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை 15 minutes வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு கூட விட்டுடலாம், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து இது தரும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரோலர் தான். ஸோ இந்த ரோலர் வந்துட்டு நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா வந்துட்டு அதுக்கு நீங்கள் தனியாக ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுலேயே வந்து இதில் வரதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா, உங்களோட ஃபேஸை உங்கள் சீக்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு டோன் பண்ணி காட்டும், நல்லா வந்துட்டு லிஃப்ட் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு சீக்ஸ்லாம் வந்துட்டு தொங்குற மாதிரி இருந்துச்சுனாலுமே இது நல்லா லிஃப்ட் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, வாஃப் ஸ்கின் சயின்ஸில் வந்துட்டு எந்த ப்ராடக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பாரபன்ஸ் இல்லை, சிலிக்கன் இல்லை, அதுக்கப்புறம் கலர் கிடையாது, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இது வந்து டெர்மட்டோலஜிக்கலி டெஸ்டட், அதுவும் இல்லாமல் இது வந்து உண்மையான ப்ராடக்டா பொய்யான ப்ராடக்டான்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஆத்தென்டிகேஷன் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதில் வந்து ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் வந்து வாஸ்கின் சயின்ஸ் வெப்சைட் குள்ள போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது உண்மையான ப்ராடக்டா இல்லை பொய்யான ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ இதோட எம்ஆர்பி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 599 வந்துட்டு ரீடெயில் பண்ணுறாங்க இதை. ஸோ 599 ஃபார் 120 ml. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 3 months வரைக்குமே வரும். ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோலரும் சேர்ந்து அட்டாச் ஆகி வரதுனால நீங்கள் தனியாக வந்து ஒரு மசாஜர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இந்த மசாஜர் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, இதுலேயே மசாஜர் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்படி நீங்கள் வந்து திருப்பிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை அமுத்துனீங்கன்னா ப்ராடக்ட் வந்து வந்துடும். ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு சீக்ஸில் ஃபோர்ஹெட்ல அதுக்கப்புறம் சின்ல அப்புறம் நெக்லலாம் வச்சுட்டு இது எடுத்து நீங்கள் வந்துட்டு உங்கள் ஜா லைன்லேருந்து அப்படியே மேலே கொண்டு போங்க. நான் எப்படி லிஃப்ட் பண்ணி காட்டணும் அதே மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டோண்டாக இருக்கும், உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா கான்டோர் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டெம்பரவரியாக இருக்கும். டெம்பரவரி இன் த சென்ஸ், இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்ல டோண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் உங்கள் ஃபேஸில் இருந்துச்சுன்னா கூட இது வந்து அந்த ஃபேட்லாம் வந்துட்டு தெரியாத மாதிரி பார்த்துக்கும். ஏன்னா இது வந்து கான்டோர் அந்த ஒரு ஒர்க்கை வந்து கான்டரிங் ஒர்க்கை வந்து இது வந்து பண்ணுது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்துட்டு நல்லா டோண்டான மாதிரி தெரியும், நல்லா வந்து கான்டோர் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த ரோலர் வந்து நம்மளோட ஸ்கின்ல படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்கள் ஸ்கின் குள்ளே நல்லா போய் இன்ஃபியூஸ் ஆகும். இன்ஃபியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் வந்து
ரொம்ப குவிக்காகவே தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை வந்து இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுனால உங்கள் ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்ப பளிச்சில் நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். ஸோ வேற லெவல் க்ளோனஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப 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 நிறைய பெனிஃபிட் வந்து தரும். அதுக்கு நான் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க எங்களுக்கு சூட் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் தாராளமாக இது சூட் ஆகும். எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் தாராளமாக சூட் ஆகும், இன்க்ளூடிங் சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ரெட் ஆயிரும், இல்லை பிங்க் ஆயிரும், இது செட் ஆகாது, இல்லை எரிய ஆரம்பிச்சிடும், ரேஷஸ்லாம் வரும். பட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கும் சூப்பராக இருக்கும், பிகாஸ் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து இது தெரிஞ்சுது. ஸோ இது வந்து உங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஃபேஸ்லாம் எரியும் இல்லையா, சம்டைம்ஸ் பிங்க் ஆகி எரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா காம் டவுன் பண்ணும், நல்லா ஸ்மூத் அவுட் பண்ணி காட்டும். இப்படி காட்டுறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அந்த பர்னிங் சென்சேஷன்லாம் இல்லாமல் நம்ம ஃபேஸ் வந்து எந்த இரிட்டேஷனும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நார்மல் ஆகிடும் நம்மளோட ஸ்கின். ஸோ அதனால நீங்கள் அதுக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ தான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ரிவ்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்பவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.